ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற ரெண்டே பொருளை வச்சு எப்படி பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த ரெண்டு பொருளில் ஒன்று வெந்தயம், இன்னொன்று மோர். மோர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வெந்தயம். வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருளில் ஒன்று. இப்போது இந்த மோர், வெந்தயம் இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ரெண்டு மெத்தடில் நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து முளைக்கட்டிய வெந்தயம். அது எப்படின்னா, நார்மலாகவே நம்ம எல்லா பயிரையும் முளைக்கட்டுற மாதிரி தான் வெந்தயத்தையும் முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கிடணும். இதை ரூம் டெம்பரேச்சரில் நல்லா காய வச்சு ஈரம் நல்லா போனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு திரித்து பவுடராக்கி வச்சுக்கிடணும். இந்த பவுடரை டெய்லி மார்னிங் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிறில் குடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து ஊற வைக்கிற மெத்தட். அது எப்படின்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் மோரில் நைட்டே ஊற வச்சுக்கிடணும். இதை மறுநாள் காலையில் எடுத்து மோரை நல்லா கலக்கிட்டு வெந்தயத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு வெறும் வயிறில் குடிக்கணும். இதை ஏன் நம்ம வெறும் வயிறில் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, ஸ்டொமக்கில் உள்ள அசிடிட்டியெல்லாம் போய் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஆஸ்துமா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வயிறு புண், குடல் புண் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதலுக்கும் இது ஒரு நல்ல மருந்து. தென் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பிளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். ரெண்டு மெத்தடை விட ஈஸியாக உள்ள மெத்தடும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஃபில்டர் பண்ணி எடுத்து குடித்தாலும் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை பாதியாக வத்துனதுக்கப்புறம் குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் கூட பண்ணலாம். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக நிறைய தண்ணி டெய்லி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா, இளநீ, மோர், பழங்கள், முக்கியமாக வாட்டர்மெலான் இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு மேலே எடுத்துக்கிடக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டால் டயேரியா இல்லைன்னா வீசிங் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அதிகமாகவும் எடுத்துக்கிடக்கூடாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.